ட்ரேடிங் பிளஸ் வாழ்க்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்ல உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த குரூடாயில் பற்றி பேச போகிறேன். இன்றைக்கி குரூடாயில் என்ன வந்து நான் ஜஸ்ட்டு வந்து இன்றைக்கி அலேஸ்பிளி அக்கௌண்ட் மூலிமா 5000 இன்றைக்கி வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். பட் ப்ராஃபிட் எனக்கு வந்தது வந்து 4500 ரூபா. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லப்படுறேன். எப்படி நான் வந்து 5000 போட்டு 4500 ரூபா ப்ராஃபிட் எடுத்தேங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? இது வந்து சும்மா சொல்கிறனோ இல்லை ஏமாத்துறணும்னு கிடையாது. உங்களுக்கு வந்து லைஃப் ப்ரூஃப் இருக்குது. என்னுடைய ப்ரூஃப் வந்து என்னோடய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரூஃப். அதாவது 5:38 நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். 5:38 நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஜிண்டாவில் வந்து இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான். ஜிண்டாவில் வந்து ஒரு 5000 நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ ஜிண்டால் மூலிமா வந்து ஒரு 1500 ரூபா கிடச்சிது. சரிங்களா? ஸோ நான் சின்ன ஒரு ப்ராஃபிட் மூலிமா வெளியே வந்துட்டேன். ரீசெண்ட் ஒரு ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன். இனி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும். அப்புறம் 2500 ரூபா வரைக்கும் போச்சு. அப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் இறங்கினோடனே சரி 1500 ரூபா போதும்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகே. இப்போ 5000 ப்ளஸ் இந்த 6500 இதை வச்சு நான் குரூடாயில் வந்து ஃபஸ்ட் என்ட்ரி ஒரு 16 பாயிண்ட்ஸ். ஓகே. ஃபஸ்ட் என்ட்ரி வந்து ஒரு 16 பாயிண்ட் கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் பார்த்து பாருங்கள் ஃபஸ்ட்டு அதாவது 5000 ரூபா நான் அதை பேமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து 7500 ரூபா கிடச்சிருந்தது. ஒரு 1500 ப்ளஸ் ஒரு 6500. ஸோ 3100 ரூபா நமக்கு கிடச்சிது. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு 14 பாயிண்ட் நல்லா பார்த்து தெரியும். 1600 ரூபா இருந்தது இப்போ வந்து 3000 ரூபா இருக்கா. ஸோ டோட்டல் வந்து 4500 ரூபா கிடச்சிது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒன்லி 5000 தான் இன்வெஸ்ட் பண்ணேன். குடாயில் மட்டும் எனக்கு 3000 ரூபா கிடச்சிது. ஒரு சின்ன ஒரு டீசன்ட் ப்ராஃபிட்டில் வந்து வெளியாந்துட்டேன். ஏன்னா இந்த வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு டெஸ்டிங் தான். ஸோ நான் போட்டது 5000 பட் வந்து பார்த்திங்கன்னா 4500 ரூபா. இது எப்படிங்கிற விஷயத்த தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். நான் என்ன பண்ணுங்கிற விஷயத்தை. ஸோ இதுதான் வந்து நான் வந்து அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ்லேயும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் எப்படி எனக்கு வந்து குரூடாயில் வந்து 3000 ரூபா கிடச்சிது. அப்புறம் வந்து ஜிண்டாவில் வந்து எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குரூடாயில் பற்றி நான் அப்படியே சொல்கிறேன். எனக்கு குரூடாயில் மோஸ்ட்லி நமக்கு 3000 ரூபா கிடச்சிது. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4000 ரூபா கிடச்சிருக்கும். பட் நான் முன்னாடியே அந்த டார்கெட் முன்னாடியே எக்ஸிட் ஆகிட்டேன். நான் போஸ்ட் பண்ணது வந்து ஒரு 5:30 மணிக்கு போஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்னுடைய செல்லிங் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2707 ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஆல்ரெடி ஒரு என்ட்ரி வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதாவது ஒரு வேலை என்ன என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஏன் நான் வந்து செல்க்கு போனேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். டபுள் பாட்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல. டபுள் பாட்டம் டபுள் ட்ரிபிள் கூட சொல்லலாம். டபுள் பாட்டம் இதுக்கு மேலே இதுக்கு மேலே கிராஸ் ஆகுது. ஸோ கிராஸ் ஆக நான் இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். 2721 ரூபா இந்த என்ட்ரி வந்து மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அப்போ வந்து 3:25. ஸோ அப்போ வந்து நான் சரி ஓகே என்ட்ரானு பார்த்தேன். சார் கொஞ்சம் வேலை என்ன சொல்லலாம் அந்த சடனாக மார்க்கெட் கிளியர் ஆகிடுச்சு. பாருங்கள் அதுதான் டபுள் பாட்டம். டபுள் பாட்டம் என்னென்னா உங்களுக்கு நான் டபுள் பாட்டம் பற்றி சொல்கிறேன். ஒரு அதாவது வந்து டபுள் பாட்டம் வந்து ஸோ இங்கேருந்து தான் இதாக இருக்குது. இங்கேருந்து மேலேயே இருக்குது. ஓகே. இதுதான் டபுள் பாட்டம். எவ்வளோ ரூபாய் இருக்குது டபுள் பாட்டமில்? 2703 2725 கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். ஸோ அதே 20 பாயிண்ட்டு மறுபடியும் டவுன் ஆகும். அதுதான் வந்து டபுள் பாட்டம் கான்செப்ட். அகைன் ஒரு ஸோ நான் வந்து 2707 இதோட 20 பாயிண்ட் நீங்கள் 20 பாயிண்ட் வச்சுக்கோங்க எவ்வளோ வரும் உங்களுக்கு? 2686 அந்த லெவலில் வரைக்கும் வரும். ஓகே. ஸோ நான் இங்கே வந்து இந்த என்ட்ரி மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த என்ட்ரி நான் எங்கே எடுத்தேன்னா 2707 எடுத்தேன். இந்த என்ட்ரியில் எடுத்தேன். ஒரு ஒரு என்ன ஆச்சுன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆகி ஒரு போன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்குது. நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்குது. நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எப்படி நான் வந்து ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த டபுள் பாட்டம். ஸோ டபுள் பாட்டத்தில் வந்து இங்கே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்துருக்கலாம்.
2724 ஒரு சிலிண்டர் எடுத்திருந்தோன்னா மார்க்கெட் எதோ வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்கள், 2661 ரூபா வரைக்கும் போயிருக்கு, 2661 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இப்போ எவ்வளோ ரூபா கிடைங்க ரேஞ்சுக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 50 ரூபா 50 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும். இந்த இடத்துல நான் மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துக்கு போச்சு. ஸோ இந்த இடத்துல போகும்போது தெரியும் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்குது பாருங்க, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடந்தது. இந்த கன்சல்டேஷன் நடந்த உடனே என்ன பண்ணுன்னா, நமக்கு வந்து இந்த ஹேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகிருக்கு பாருங்க. ஓகே, இந்த ஹேண்டில் ஸ்டிக் நம்ம ஓப்பன் ஆகாமல் நம்ம என்ன பண்ணோம், இந்த பிங்க் டாப் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேண்டில் ஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஹேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆனோடனே அடுத்த கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல, ஒரு க்ரீன் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த ஒரு வந்து ரெட் ஹேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கன்ஃபர்மேஷன் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ மார்க்கெட் கீழே இறங்க போகுது அப்படின்னு. ஸோ நான் என்ன 2707 நான் மார்க்கெட் போடாமல் 2708 எக்ஸிட் ஆச்சு, 709 ஓப்பன் ஆச்சு, 708 நான் வந்து செல் ஆர்டர் போட்டேன். டார்கெட் வந்து 2685 அந்த லெவலில் வச்சு, 684 அந்த லெவலில் வச்சுருந்தேன் நான். பட் எக்ஸிட் ஆனது வந்து ஒரு 16 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். 16 பாயிண்ட்னா 8 92 எக்ஸிட் ஆகிட்டேன். 84 டார்கெட் வச்சுருந்தேன், பட் 92 வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன், 90 லெவலில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து மறுபடியும் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிற மாதிரி இருந்தது, இந்த க்ரீன் ஹெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இங்கேயே நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இங்கே என்ட்ரு ஆகி இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன். ஏன்னா மார்க்கெட் வந்து இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட் வந்து மேலே போகிற மாதிரி இருந்தது. ஓகே, இந்த இடத்துல மார்க்கெட் மேலே போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் வந்து எக்ஸிட் ஆகிட்டேன் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து டீசன்ட் ப்ராஃபிட் போதும்னு சொல்லிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் உங்களுக்கு வந்து. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன அடுத்த ஒரு என்ட்ரி எங்கே போட்டேன்னா, 2674 வந்து எக்ஸிட் ஆனேன், 2674 எக்ஸிட் ஆனேன். ஒரு 14 பாயிண்ட் கிடச்சி 2690 இந்த ஹேண்டில் ஸ்டிக்கில் நின்றுறாங்க. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்து நல்லா பாருங்கள். ஸோ இங்கே கொஞ்சம் போகிற மாதிரி இருந்தது, அப்புறம் வந்து இதை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த லெவல் வந்து நல்லா ட்ரா பண்ணி காமிக்கிறேன், இந்த லெவல் பிரேக் பண்ணவே இல்லை. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகி இது வரைக்கும் வந்தது 2701 வரைக்கும் வந்தது, 2700 தான் வந்து ஆக்சுவலி வந்து அது பிவோட் பாயிண்ட். நீங்களாம் பார்த்தா 2700 அதோட பியூர் பாயிண்ட். ஸோ அந்த பியூர் பாயிண்ட் கீழே உடைச்சது, பியூர் பாயிண்ட் கீழே உடச்சி கொஞ்சம் தூரம் கொஞ்சம் வந்தது. ஸோ இந்த லோ, இந்த லோ, ஸோ நான் வெயிட் பண்ணேன், இந்த லோவை பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணேன், இந்த லோ வெயிட் பண்ணுறதுக்காக நான் இந்த லோ வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். ஸோ அதனால் இந்த லோ வந்து கரெக்டாக 2689 பிரேக் பண்ணிச்சு, 81 பிரேக் பண்ணிச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து அடுத்தது வந்து இந்த செல் என்ட்ரி போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் செல் என்ட்ரி போட்டு 2674 எக்ஸிட் ஆகிட்டேன், 74 இந்த இடத்துல நான் எக்ஸிட் ஆகிட்டேன். இந்த இடத்துல கொஞ்சம் மேலே போகிற மாதிரி, ஸோ இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டேன் நான். இப் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி எடுத்தது இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்தது, அதனால் வந்து இந்த க்ரீன் ஹேண்டில் செல் பொசிஷன் எடுத்து இங்கே வந்து இந்த சப்போர்ட்டை டச் பண்ணி கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருந்தது, அதனால் வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அகைன் இந்த சப்போர்ட் உடச்சு கீழே போச்சு, அதனால் வந்து அடுத்த ஒரு செல் பொசிஷன் எடுத்து ஒரு 14 பாயிண்ட்ஸ் நான் எடுத்தேன் நான். ஸோ டோட்டலி வந்து இது ஒரு 16 பாயிண்ட், இது ஒரு 14 பாயிண்ட், மொத்தம் 30 பாயிண்ட். ஸோ மார்க்கெட் கீழே தான் போச்சு, மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2630 வரைக்கும் போச்சு. பட் நான் வந்து அந்த 74 அந்த ஸ்டேஜ்லேயே வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ணல, எனக்கு வந்து 2 ட்ரேட் போதும்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணல, ஏன்னா வந்து போதும் நம்ம 3000 ரூபா ஒரு டிசிண்ட் ப்ராஃபிட்னாலே போதும்னு சொல்லிட்டு அடுத்த ட்ரேட் எடுக்கிறேன் நான். அதனால் அதுதான் இப்படி தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டாக காலையில் ஓப்பன் ஆகி, அதுக்கப் காலையிலே பார்த்திங்கன்னா அந்த லெவலில் ஓப்பன் ஆகி மறுபடியும் மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கு. ஸ்கீல் இறங்கி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது, நல்லா தெரியும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது பாருங்க, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது. இந்த கன்சல்டேஷன் நடக்கும்போது என்ன பண்ணால், இந்த ஹேண்ட் ஸ்டிக், இந்த 4 ஹேண்ட் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஹேண்ட் ஸ்டிக்
ஹை லோ மார்க் பண்ணிக்கோங்க. ஹை லோ மார்க் பண்ணிவிட்டு அந்த ஹையை உடச்சு நீங்கள் பை பண்ணலாம், லோ உடச்சுன்னா நீங்கள் செல் பொசிஷன் எடுத்துலாம். மறுபடியும் கரெக்டாக பாருங்கள் அந்த பொசிஷன் 2688 டெஸ்ட் பண்ணி மார்க் கீழே இறக்கி, அதுக்கப்புறம் மார்க்கெட் 2689 பிரேக் பண்ணிச்சு, மார்க்கெட் 2723 வரைக்கும் போயிட்டு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆச்சு. டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆச்சு. ரிவர்சல் ஆகி 2701 பிரேக் பண்ணுச்சு. 2701 பிரேக் பண்ணி மார்க்கெட் இன்றைக்கி 2630 வரைக்கும் போச்சு. 630 ஃபுல்லாக டவுன் தான். 630 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. 2689 பிரேக் பண்ணிச்சு, கீழே மார்க்கெட்டுக்கு கீழே வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறது வந்து இதுதான். ஸோ டோட்டல் வந்து 3000, ஜிண்டால் வந்து 1500, டோட்டலி வந்து 4500. அலைன்ஸ் புள்ளில் வந்து உங்களுக்கு வந்து குரூட் ஆயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அமௌண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரு 6000 இருந்தாலே போதும், நீங்கள் குரூட் ஆயில் வந்து ட்ரேட் பண்ணலாம். அலைன்ஸ் புள்ளில் நீங்கள் அலைன்ஸ் புள்ளில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் அலைன்ஸ் புள்ளில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது ஜீரோ தூரம் பார்த்தீங்கன்னா நிறைய மார்ஜின் தேவைப்படும், அலைன்ஸ் புள்ளில் அவ்வளோ தூரம் மார்ஜின் தேவையில்லை. ஸோ இதை மாதிரி வந்து கால்குலேட்டிவாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வின் பண்ணிடலாம். நமக்கு வந்து இந்த இடத்துலையே, அதாவது வந்து காலையில் 10 மணிக்கு 9 மணிக்கு ஓப்பன் ஆகிச்சா, 9 மணிக்கு ஓப்பன் ஆகி மார்க்கெட் பாருங்கள். ஸோ இந்த லெவலில் சைட்வைஸ்லேயே போயிட்டே இருந்தது. இன்றைக்கு 30ஆம் தேதி 9 மணிக்கு ஓப்பன் ஆச்சு, மார்க்கெட் சைட்வைஸ்லேயே போகுது. ஸோ கடைசியில் என்னென்னா அந்த லோ, அந்த லோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோவ் பிரேக் பண்ணிச்சு. இந்த ஹேண்டில் ஸ்டிக் தான் அந்த லோவை பிரேக் பண்ணிச்சு. இங்கே பார்த்துக்கோ, நல்லா பார்த்தா தெரியும், நல்லா காமிக்கிறேன் நான். இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு கன்சல்டேஷன் நடக்குது பாருங்கள். ஸோ இந்த கன்சல்டேஷன் வந்து இதுதான் லோ. அது லோ என்னென்னா 2699, 2700, அந்த 2700 தான் பிவோட். அந்த 2700 வந்து பிரேக் பண்ணோடனே மார்க்கெட் கடகடன் கீழே இறங்கிச்சு. மறுபடியும் வந்து ஒரு ரிவர்ஸ் வரும், அதாவது என்ன, ஒரு லோ வந்து லோ ஃபார்ம் ஆனால் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்கும், கொஞ்சம் புல் பேக், கொஞ்சம் மேலே போகும், மேலே போயிட்டு மறுபடியும் மார்க்கெட் கிளியர் ஆகும். அப்படி தான் மார்க்கெட் ஏறும். மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து ஒரே இதில் போகாது, போயிட்டு மார்க்கெட் கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே இறங்கி மேலே போயிட்டு அந்த சப்போர்ட் உடச்சுனோடனே மார்க்கெட் கடகடானு கீழே இறங்கிச்சு. மார்க்கெட் இப்படி தான் வந்து ட்ரேட் ஆகும். மார்க்கெட் ஒரே திசையில் ஒரு ஃப்ளாட்டாக போகாது, இதை மாதிரி அப் அண்ட் டவுன் இருக்கும். ஸோ அந்த அப் அண்ட் டவுன் வந்து வாலட்டாலிட்டின்னு சொல்லுவோம். அந்த வாலட்டாலிட்டி இருந்தால் தான் நம்ம இன்ட்ராடேல சம்பாதிக்க முடியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து எந்த இண்டிகேட்டரும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஹேண்டில் ஸ்டிக் எப்படி இருக்குது, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, அதை பேஸ் பண்ணி எங்கே கன்சல்டேஷன் நடக்குது, எங்கே நம்ம என்ட்ரு எடுக்கணும். ஸோ அப்படி தான் எடுக்கிறேன். இது வந்து கிராஜுவல் அப்படியே கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், 6 மணிக்கு 6:30 மேலே அப்படியே கிளியர் ஆகி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு சைட்வைஸ் மாதிரி தான் மார்க்கெட் போ, இங்கே சைட்வைஸ் மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. இது மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு மூமெண்ட்டே இல்லை. மார்க்கெட் அப்படியே கிராஜுவலாக இங்கேயே பாருங்கள், மார்க்கெட் அப்படியே எதுவும் கீழே இறங்கியிருக்கு. ஸோ 6:30 மேலே மார்க்கெட் அவர்கிட்ட ஒரு பெரிய பெருசாக ஒரு மூமெண்ட் மாதிரி மூமெண்ட்டே இல்லை. அதுக்கு முன்னாடி தான் நமக்கு நல்ல ஒரு மூமெண்ட் கிடைச்சது. ஸோ அதனால் அந்த இதை மாதிரி நீங்கள் வந்து நமக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடக்குது. கன்சல்டேஷன் நடந்தவுடனே நம்ம இங்கே என்ட்ரா, இங்கே வந்து நம்ம என்ட்ராகலாம். பட் வந்து இங்கே என்ட்ரானா 666 ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்குங்க. இங்கே வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம மேலே போயிடலாம். 690 பிரேக் பண்ணிச்சுன்னா கிட்டத்தட்ட 23 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்புறம் வந்து இந்த சப்போர்ட் 2700 பிரேக் பண்ணோன்னே மார்க்கெட் கடைக்கடன் கீழே இறங்கி வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்களுக்கு சைட்வைஸில் போயிருக்கும். ஒரு 4 மணிலேருந்து ஒரு 6 மணி வரைக்கும் மார்க்கெட் சைட்வைஸ் போயிருக்கு. 6:30 மார்க்கெட் கடைக்கடன் கீழே இறங்கிச்சு. ஸோ இந்த அந்த டைத்தில் எந்த டைத்தில் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது அப்படின்னா மார்க்கெட் சைட்வைஸ் போகிற டைத்தில் என்ட்ரு ஆகக்கூடாது. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த அதாவது 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து எங்கேயுமே போகலை. இது இந்த ரெண்டு லெவலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டே இருந்தது. அதனால் மார்க்கெட் வந்து சைட்வைஸ் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ட்ரு ஆகக்கூடாது. ஒன்று இந்த ஹையை பிரேக், 2701 பிரேக் பண்ணி மேலே போயிருந்தால், பிரேக் பண்ணியிருந்தால் நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் 2723. நம்ம இங்கே இதை வந்து டார்கெட்டாக செட் பண்ணலாம். சப்போஸ் இதே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு இந்த இது இப்போ 2681 ஆக்சுவலி இதுதான் ப்ரிவோட் பாயிண்ட்டு. பட் நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் இருக்கனால 2690 நம்ம பிரேக் பண்ணால் நம்ம ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். எங்கே வரைக்கும் டார்கெட் போகும் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த லோ இதுக்கு இப்படியே லோ
ஃபஸ்ட்டு டார்கெட் வச்சுக்கலாம் 2660 660 கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட். அதுக்கப்புறம் சப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்ட டார்கெட் வச்சுக்கோங்க, இந்த லோ எடுத்துக்கலாம் 2650. அப்போ இடம்போது உங்களுக்கு எவ்வளோ 40 பாயிண்ட் டார்கெட் அடிச்சுதா. இப்போ பாருங்கள் அந்த 40 பாயிண்ட்டையும் கீழே தான் போயிருக்கு, 2630 க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட். ஏன்னா வந்து அது ஒன்று அடுத்த அது வந்து அடுத்த லோ வந்து போயிருக்கும். ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணணும். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன். இல்லைனா நீங்கள் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டோட நான் அதிகமாக எடுத்துக்கலாம், இன்னும் ஒரு 30 பாயிண்ட் கூட எடுத்துருக்கலாம். ஸோ 5000 போட்டு நீங்கள் 6000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் 11000 ஆகிருக்கலாம். பட் இந்த இது மிஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட்டிவாக ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நான் வந்து இது வந்து லைவ் ட்ரேட் தான், என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் என்ன பண்ணேன் இந்த விஷயத்தை வந்து. ஸோ அதான் அந்த லைவ் நான் பார்த்து பார்த்துக்கோங்க. நான் 5000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், அலைஸ் பிரிவில் மார்ஜின் கம்மி தான். ஸோ அது மூலயமா நான் வந்து ட்ரை பண்ணி இன்றைக்கி வந்து நான் 5000 ரூபா போட்டு 4500 ரூபா வந்து இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஸோ இதை மாதிரி கால்குலேட்டிவாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா போதும், ஈஸி நம்ம ஏர்ன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.